எல்லோரும் பாபா நினைவில் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? 27/1/2020 இன்றைய முருளின் தலைப்பு, இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய ஒவ்வொரு பேச்சும் பயங்கர இனிமையாக இருக்கணும். ஒவ்வொரு வார்த்தையும் அதே நேரத்தில் ஃபஸ்ட் கிளாஸாகவும் இருக்கணும். ஏன்னா பாபானால என்னது, துக்கர்த்தா சுக்கர்த்தா, அதாவது துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவர். அதே தான் குழந்தைங்களும் இருக்கணும். அவருக்கு சமமாக நீங்களும் துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவராக இருக்கணும். மற்றவங்க நமக்கு துக்கத்தையே கொடுத்தாலும் நாம் சுகத்தை தான் கொடுக்கணும். ஸோ அதனால் நம்மளுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப இனிமையாக இருக்கணும். கேள்வி, நம்ம லௌகீக சொந்தங்களுக்கு உறவினர்களுக்கும் எந்த யுக்தியை கொண்டு இந்த ஞானத்தை கொடுக்க முடியும்? பதில், பாபா சொல்கிற நம்ம சொந்தக்காரங்க கிட்ட ரொம்ப பணிவாக, அன்பாக, சிரித்த முகத்தோடு ஞானத்தை சொல்லணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த பணிவுத்தன்மை வந்து கேட்க வைக்கும். ஸோ பணிவாகவும் இருக்கணும், அந்த பாவனை வந்து அன்பான பாவனையாக இருக்கணும், அகங்காரம் இருக்கக்கூடாது. இது அதே மகாபாரத யுத்தம். மகாபாரதத்தில் உலகமே அழிஞ்சதாக காட்டினாங்களே, அந்த யுத்தம் இப்போ வரப்போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி சூக்ஷ்ம மகாபாரத யுத்தம் இப்போ நடந்துகிட்டு இருக்குது மாயையோடு அப்படின்னு நீங்கள் புரிய வைக்கணும். ஸோ நமக்காக தான் ருத்ரஞான யக்ஞத்தை பாபா படைக்கிறார். இதுதான் இந்த ருத்ரஞான யக்ஞத்தில் நம்மளுடைய விகாரங்களை அழிக்கிறது தான் மகாபாரத யுத்தம். பாபா சொல்கிறார், நான் உங்களுக்கு உண்மையைத்தான் சொல்கிறேன். பாபா சொல்கிறது சத்தியம், ஏன்னா அவர் சத்தியமானவர். மற்றபடி பல ஜென்மமாக நம்ம பண்ணது எல்லாமே பக்தி, அதில் ஒரு துளி கூட ஞானம் கிடையாது. ஸோ பாபா இப்போ கொடுக்கறது மட்டும்தான் ஞானம். அதனால் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த ஞானத்தை யுக்தியோடு அவங்களுக்கு புரிய வைங்க. இல்லை, வாய்ப்பு கிடைக்கும்போது புரிய வைக்கணும், அது ரொம்ப முக்கியம். நாஸ்திகர்கள் பார்த்திங்கன்னா வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கடவுள் இல்லை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி நம்ம வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கடவுள் வந்துட்டார் அப்படிங்கிறத நம்ம யுக்தியாக புரிய வைக்கணும். இந்த ஏன் உலகம் இப்படி இருக்குது அப்படி இப்படின்னு யாராவது புலம்புனாங்கன்னா இது கலியுகம், அப்படி தான் இருக்கும். ஸோ கடவுள் வந்திருக்கிறார் காப்பாற்ற அப்படின்னு புரிய வைக்கணும். ஸோ ரொம்ப யுக்தியோடு பேசணும். அதே நேரத்தில் இது வந்து வாய் வழியாக நம்ம கேட்குற ஞானத்தை எல்லோரும் கேட்டுற மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும், ரொம்ப அன்பாக நீங்கள் உங்கள் குடும்பத்தினரோடு நடந்துக்கிறத பார்த்து அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதுதான் நடத்தையின் மூலமாக அப்பாவை வெளிப்படுத்துறது. ஸோ அதனால் எந்த காரணத்தை கொண்டும் யாருக்குமே துக்கம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் சாதாரணமாகவே சேவையில் தான் இருக்கிறீங்க. ஏன், நீங்கள் நடந்துக்கிற விதமே சேவை தான், நடத்தையின் மூலமாக அப்பாவை வெளிப்படுத்துகிற சேவை. அப்போ துக்கம் கொடுத்தா அப்பாவுக்கு கெட்ட பேர் வந்துடும்ல. ஸோ நீங்கள் அன்பாக நடந்துக்கிறதுல உங்களால் ஈர்க்கப்படணும். உங்கள்கிட்ட சத்தியம் இருக்குதுன்றத உங்களுடைய அன்பான நடத்தை சொல்லணும். ஸோ இந்த யுக்திகளை பயன்படுத்தி தான் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நம்ம ஞானத்தை கொடுக்கணும். ஓம் சாந்தி. நீங்கள் எந்த பாட்டு கேட்டாலும் உங்களுக்குள்ளே என்ன வரும், பாபாவுடைய ஞானம்தான் வரும். இல்லை, இப்போ ஜென்ரல் வீடியோவில் துள்ளாத மனம் துள்ளும் அந்த படம், பாட்டு எல்லாத்துலேயும் நம்ம ஞானம் இருக்கிறது வந்து பாபா வெளிப்படுத்துகிறார் அழகாக. ஸோ அது உங்களால் ஒரு வினாடியில் எதை கேட்டாலும் அதிலிருந்து ஞானத்தை எடுக்க முடியும். சாமி படத்துலேருந்தும் எடுக்க முடியும், அஞ்ஞான படத்துலேருந்தும் எடுக்க முடியும், எதில் இருந்தாலும் சினிமா பாட்டு, ரொமான்ஸ் பாட்டு எல்லாத்துலேயும் பாபா ஞானத்தை எடுக்க முடியும். ஸோ இது ஒரு மிகப்பெரிய கடிகாரம், இந்த நாடகம், 5000 வருஷ நாடகம். பக்தி மார்க்கத்தில் கடவுளை தான் மனிதர்கள் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. கோர்ட்டில் கேஸ் நடக்கும்போது எப்போ வாய்தா வரும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. வாய்தா அதாவது ஹியரிங், அடுத்தது மறுபடியும் எப்போ நம்ம கோர்ட்டில் போய், ஏன்னா அடிக்கடி வாய்தா வாய்தான் தள்ளி போயிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ 1 மாதம் கழிச்சு, அல்லது 2 மாதம் கழிச்சு, அல்லது 1 வாரம் கழிச்சு இப்படிலாம் வைப்பாங்க. ஸோ அந்த வாய்தாக்காக மக்கள் வெயிட் பண்ணுறாங்க. ஏன், அப்போ தான் நம்ம கேஸ் முடிவடையும், ரிசல்ட், தீர்ப்பு கிடைக்கும். அதேமாதிரி குழந்தைங்களுக்கும் கேஸ் இருக்குது. என்ன கேஸ் இருக்குது, பயங்கரமான அளவற்ற துக்கத்தை ராவணன் எடுத்துகிட்டு வந்திருக்கிறான். ஸோ இப்போ ஹைகோர்ட்டுக்கு போகுது நம்மளுடைய கேஸ்.
மனிதர்கள் கடவுளை கூப்பிட்றாங்க, கடவுளே துக்கத்துலேருந்து எங்களை விடுவீங்க, அப்போ கண்டிப்பாக உங்களுக்கும் ஹியரிங் நடக்கும். பாபா வந்து நீங்கள் கூப்பிடும்போதெல்லாம் வர்றது கிடையாது இல்லையா, ஆனால் ஏன்னா பக்தி மார்க்கத்துலேருந்து கூப்பிட்டு தான் இருக்கிறீங்க, பட் ஆனால் அவர் கேட்குறார், ஆனால் அவர் வர வேண்டிய நேரத்துக்கு தான் வருவார். ஸோ அவர் நீங்கள் இப்படி கூப்பிட்றதுலாம் கேட்டதுனால தான் வந்து சொல்கிறார், அரை கல்பமாக நீங்கள் கூப்பிட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னு. ஆனால் கரெக்டாக அவர் வர வேண்டிய நேரத்துக்கு துல்லியமாக வருவார், ஒரு வினாடி லேட்டாக கூட வர மாட்டார். ஏன்னா இந்த எல்லையற்ற கடிகாரமும் கரெக்டாக நடக்குது இல்லை, இந்த 24 மணி நேரம் கடிகாரம் கரெக்டாக தானே நடக்குது, கரெக்டாக சூரியன் அந்த டைமுக்கு வருது, நிலா அந்த டைமுக்கு வருது, அதே மாதிரி தான் இந்த 5000 வருஷத்தை கல்பமும் கரெக்டாக நடக்குது. ஆனால் உண்மையிலே வந்து நம்ம கையில் கட்டியிருக்கிற வாட்சு வந்து கரெக்டாக இயங்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ நிறைய பேர் கையில் வாட்சை கட்டுறதும் இல்லை. ஸோ இந்த யஜ்யத்தில் என்னென்ன காரியம் நடக்குமோ அவ்வளவும் கரெக்டாக துல்லியமாக நடக்கும். இந்த கடிகாரமும் அதேமாதிரி கரெக்டாக தான் இருக்கும், கரெக்டாக இருக்கணும். அதேமாதிரி பாபாவும் கரெக்டாக இருக்கிறார், அதே மாதிரி வாயுதாவும் கரெக்டாக நடக்கும். அவர் ஒவ்வொரு கல்பத்திலும் சங்கம் யுகத்தில் வரார், சரியான டைம் இல்லையா, எந்த நொடி முந்தைய கல்பத்தில் வந்தாரோ அதே டைம் வரார். நிறைய பேர் பார்த்திங்கன்னா விளையாட்டாகவே அந்த வாட்ச் கட்டுற டைம்லலாம் சின்ன வயசுலலாம் மணி என்ன அப்படின்னா நேற்று இந்நேரம்னுவாங்க. இப்போ நடக்கிறது என்னது, முந்தைய கல்பத்தில் இந்நேரம் என்ன நடந்துச்சோ அதே தான் நடந்துட்டுருக்கு இல்லையா. ஸோ நேற்று இந்நேரம்னு சொல்கிறதுல எவ்வளோ பெரிய ஞானம். ஸோ எல்லைக்கு அப்பாற்பட்ட நேற்று நிறுத்தா கரெக்டாக வந்துடுது. இப்போ நீங்கள் கூப்பிட்டது இல்லையா, அதாவது நீங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கு பேர் தான் வாய்தா கோர்ட்டில் கேஸு. ஸோ அப்போ நீங்கள் சொல்கிறத கேட்டு பாபா வந்துட்டார். இப்போ எல்லோருக்கும் பாபா கொடுக்குற ஞானத்தை நீங்கள் புரிய வைக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியல யார் துக்கத்தை கொடுத்தான்னு தெரியாமல் ஏதோ கடவுள் தான் துக்கத்தை கொடுத்தாருன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. துக்கம் துவாபரகத்துலேருந்து தான் வருது, ஏன்னா அப்பத்துலேருந்து தான் ராவண ராஜ்யமும் வருது. பாபா இந்த எல்லையற்ற இரவில் தான் வர்றார், ஒவ்வொரு கல்பத்திலையும் இந்த சங்கமயுகத்தில் வர்றார். அதுலேயும் எல்லையற்ற இரவுலையும் எப்போ வர்றாரு, சங்கமயுகத்தில் முடிகிற நேரத்தில் வர்றார். சிவபாபா தான் இந்த எல்லையற்ற இரவில் வர்றாரே தவிர ஸ்ரீ கிருஷ்ணர் வர்றது கிடையாது. பாபா தான் ஞான சூரியன். குழந்தைங்க எல்லாம் அஞ்ஞான இருளில் தூங்கிட்டு இருக்கும்போது பகல் வந்துடுச்சின்னு எழுப்புறதுக்கு வரார், பகலுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு வரார். வந்து என்ன சொல்கிறாரு, என்னை நினைவு பண்ணுங்க. ஏன்னா தூய்மை ஆகிறதுக்கு இதை விட்டால் வேறு வழி கிடையாது, நினைவு பண்ணால் தான் தூய்மை ஆவீங்க, தூய்மை ஆனால் தான் துக்கத்துலேருந்து தப்பிப்பீங்க, பகலுக்கு வருவீங்க. ஒரே ஒரு சிவத்தந்தையை தான் பதித்தப்பாவனர், தூய்மை ஆக்குபவர் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவர் எப்போ வராரோ அப்போ தான் நீங்கள் சொல்கிறது கேட்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறத கேட்குற அந்த வாய்தா வந்துடுச்சு, வரப்போகுது பாபா சொல்கிறாரு நான் உங்களை. ஸோ பாபா இப்போ வாய்தான்றது வந்து நியாய தீர்ப்பு நாள்னு கூட வச்சுக்கலாம் இல்லையா, ஒன்ஸு கேட்டுட்டு வந்துட்டார். இப்போ மீண்டும் ஹியரிங்கன்றது நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க, கேஸுன்றது ஒரு தீர்ப்புனாலே நடத்த ரெண்டு பக்கத்து தரப்பு இல்லையா. ஸோ இப்போ நம்மளுடைய பாவக்கணக்கு புண்ணிய கணக்கு கணக்கு அதற்கான தீர்வு நடக்கும், அதுதான் நியாய தீர்ப்புனால். அழுக்கானவர்களை தூய்மையாக்கத்தான் நான் வந்திருக்கிறேன், அதுக்கான ஈஸியான வழியை சொல்கிறேன். எனது மண்மனாபாவை என் ஒருவனை நினைவு செய்யுங்க. அஞ்ஞானிகள் கிட்ட இருக்கிறது அறிவியல் பலம், அவங்க உருவாக்குற அணுகுண்டுகள் அவ்வளோ பயங்கரமான சத்தத்தை விளைவிக்குமா வெடிக்கும்போது. ஆனால் குழந்தைகளாகிய நீங்கள் அமைதியின் சக்தியின் மூலமாக அந்த அறிவியல் மீது வெற்றி கொள்கிறீங்க இல்லையா. அவங்களுடைய அறிவியல் சத்தத்தை கொடுக்கக்கூடியது, உங்களது அமைதியின் சக்தி. இதன் மூலமாக அறிவியலால் சாதிக்க முடியாததெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க. அமைதியை யோகம்னு சொல்கிறோம், அமைதியையே யோகம்னு சொல்லும். ஸோ அதை தான் நம்ம பண்ணுறோம் இல்லை, யோகம்னாலே அமைதியாக இருக்கும். பாபா நினைவில் கண்டிப்பாக நீங்கள் அப்பாவை நினைவு செய்யணும். நினைவு செய்யும்போதே உங்களுக்குள்ளே என்ன பேசணும் பாபா கிட்ட, பாபா. ஸோ நம்ம பக்தி மார்க்கத்தில் ஆத்மாக்கள் நினைவு செஞ்சோம்,
செஞ்சு பாபா நீ வந்தன்னா நான் உன் கூடவே வந்துடுவேன் பரந்தாமத்துக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ பாபா வந்துட்டார், ஞாபகப்படுத்துகிறார் இப்படிலாம் சொன்னீங்க வாப்பலாமா அப்படின்ட்டு. ஸோ இப்போ உங்களுடைய யோக பலத்தின் மூலமாக, அதாவது அமைதி பலத்தின் மூலமாக வெற்றி, அறிவியல் மூலமாக அறிவியல் மேல் வெற்றி அடைகிறீங்க இல்லையா. அமைதியினால் முதல்ல மனசை அமைதிப்படுத்துறது அறிவியலால் முடியவே முடியாது. அதனால தான் நிறையா மனவியாதி பிரச்சனைலாம் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நாம் அமைதி சக்தியினால் வெற்றி கொள்கிறோம். இப்போ நமக்கு அமைதி சக்தி கிடைக்குது. கண்டிப்பாக அறிவியல் மூலமாக அழிவு தான் ஏற்படும். அறிவு அழிவு ஏற்பட்டே தீரும் இல்லையா, கடைசி உலக போர். ஆனால் நம்ம அமைதியின் மூலமாகவே வெற்றி அடைகிறோம். ஸ்தூல பலம் கொண்டவர்களால் உலகத்தை வெல்ல முடியாது. இதையெல்லாம் நீங்கள் கண்காட்சியில் எழுதி வைக்கணும். குறிப்பாக டெல்லியில் வந்து நல்லாவே சேவை நடக்கும். ஏன்னா டெல்லி தான் தலைநகரம் இல்லையா. ஸோ அதனால் பாபா கொடுக்குற விஷயம், ஸ்தூல சக்தியினால் நம்ம உலகத்தை வெல்ல முடியாது, ஆனால் உலகத்தையே வெல்வதற்கு அமைதி சக்தி முடியும், அதுக்கு நீங்கள் பாபாவை நினைக்கணும் அப்படின்னு நீங்கள் எழுதுங்க எக்ஸிபிஷனில், குறிப்பாக டெல்லியில். இங்கே அஞ்ஞானிகளுடைய தலைநகரமும் டெல்லி தான், பாபா குழந்தைங்களுடைய தலைநகரமும் சொர்க்கத்தில் டெல்லி தான். அதனால் அங்கே என்னென்னு பேர் இருக்கும், டெல்லின்னு பேர் இருக்காது சொர்க்கத்தில், பரிஸ்தான். அதாவது பரிஸ்தாக்களின் உலகம், பரிகளின் உலகம். பரினா தேவதை இல்லையா, ஸ்தான்னா இடம். மற்றபடி பாண்டவர்களுக்குன்னு எந்த கோட்டையும் கிடையாது. மனிதர்கள் வந்து எதிரிகள்கிட்ட இருந்து தங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக தான் கோட்டை கட்டுறாங்க. ஆனால் நமக்கு வந்து கோட்டையெல்லாம் தேவை கிடையாது. நாம் அமைதி பலத்தின் மூலமாக நம்ம ராஜ்யத்தை உருவாக்கிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். சொர்க்கத்தில் நமக்கு கோட்டை தேவை கிடையாது இல்லையா, அங்கே ஒன்றும் எதிரிகளே கிடையாது அங்கே. ஸோ இப்போவும் நமக்கு ஒன்றும் மனிதர்கள் எதிரி கிடையாது, மாயை தான் எதிரி. அதை யோக பலத்தினால் எரிக்கிறோம், வெல்றோம். அதன் மூலமாக தான் நம்முடைய ராஜ்யம் உருவாகுது. மனிதர்கள் வந்து செயற்கையான அமைதி தான் அவங்களுக்கு கிடைக்குது, பிராணாயாமம் பண்ணுறது, ஹடயோகம் பண்ணுறதன் மூலமாக. ஆனால் நமக்கு தான் உண்மையான அமைதி கிடைக்குது. ஞானத்தின் சக்தி மற்றும் அமைதியின் சக்தின்னு சொல்கிறாங்க. ஞானம்னா பாபா கொடுக்குற முரளி படிப்பு, அதன் மூலமாக தான் நமக்கு சக்தி கிடைக்குது அந்த படிப்பை படிக்க படிக்க. ஸோ போலீஸ் எஸ்ஐ சூப்பரிண்டென்டென்ட்க்கு பார்த்திங்கன்னா நிறைய சக்தி பவர் இருக்குது. ஆனால் வெளியில் சொல்லப்படுற விஷயங்கள் எல்லாம் நமக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான், ஸ்தூல விஷயங்கள். ஆனால் நம்மளுடைய விஷயம் எதுவுமே ஸ்தூலமான விஷயம் இல்லை, சூக்ஷ்மமான ஆன்மீக விஷயங்கள். உங்கள் வாயிலிருந்து வர வார்த்தைகள் எல்லாமே முதல் தரமானதாக, ராயலானதாக, ரொம்ப இனிமையானதாக இருக்கணும். ஸோ உங்களுடைய வார்த்தையை கேட்குறாங்கன்னா அவங்க அப்படியே சந்தோஷமாயிடணும். அந்த மாதிரி வார்த்தை தான் வரணும். துக்கப்படுத்துகிற மாதிரி வார்த்தை வந்தால் அது கலியுக வாழ்க்கை, கலியுகத்தில் தான் அப்படி இருக்கும் இல்லையா. கலியுக வாசிகள் மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. ஸோ நம்ம வாயிலிருந்து வர வார்த்தை வந்து மற்றவர்களை குஷிப்படுத்துகிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வார்த்தைகளாக தான் பேசணும். பாபா எப்படி வந்து துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவரோ அதே மாதிரி குழந்தைங்களும் எல்லோருக்கும் சுகத்தை மட்டும்தான் கொடுக்கணும். ஸோ உங்களுடைய பரிவார துக்கத்தை அனுபவிக்கிற மாதிரி நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ எல்லோரிடமும் ஒழுக்கமாக நியமப்படி தான் நடந்துக்கணும். நம்ம பெரியவங்கக்கிட்ட ரொம்ப அன்பாக நடந்துக்கணும். ஸோ உங்களுடைய வாயிலிருந்து எந்த அளவுக்கு இனிமையான முதல் தரமான வார்த்தைகள் வரணும் அப்படின்னா அதை கேட்ட உடனே மற்றவங்க சந்தோஷம் அடையணும், அந்த மாதிரி இருக்கணும். ஸோ நம்ம ஜென்ரல் வீடியோ கூட போட்டிருக்கிறோம். சோஃபியா அப்படின்ட்டு ஒரு ரோபோட் இருக்குது. அது பார்த்திங்கன்னா எந்த கேள்வி கேட்டாலும் யார் மனசையும் காயப்படுத்தாமல் பயங்கர அன்பாக சந்தோஷப்படுத்துகிற மாதிரியே பேசுது. ஒரு மிஷினே அப்படி பண்ணுதுன்னா நாம் எப்படி இருக்கணும் இல்லையா, பாபாவோட உட்காந்து. ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவே இருக்கும், அதை அவசியம் பாருங்கள்.
ஸோ எல்லோருக்கிட்டேயும் என்ன சொல்லணும், சிவபாபா மன்மனாபவன்ற மந்திரத்தை கொடுக்குறாரு. அதாவது உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவத்தந்தையை நினைவு செய்யும்போது நம்மளுடைய பாவமெல்லாம் அழியும். அதுதான் இந்த மன்மனாபாவோடைய அர்த்தம். ஸோ அவரை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவரை மட்டும் நினைக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ இதை நீங்கள் மற்றவர்கள்ட்ட பேசும்போது ரொம்ப அன்பாக புரிய வைக்கணும், அன்பாக பேசணும். அதுதான் முக்கியம் இல்லையா. ஞானம் சொல்கிறது இது உயர்ந்த ஞானம்னா அதை சொல்கிற விதமும் எப்படி இருக்கணும், அவ்வளோ அன்பாக இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சாமி புகழ்ந்து பாடுறது, அந்த சாமி பாடல்கள்லாம் பார்த்தா அந்த போற்றி போற்றின்னு புகழ்ந்துட்டு தான் இருப்பாங்க இல்லையா. ஸோ அது நம்மளும் அதேமாரி மற்றவர்களை புகழ்ந்து தான் அதுக்கப்புறம் தான் நம்ம ஞானத்தை கொடுக்கணும். யாராவது வந்து பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்கள மரியாதை தாதாஜி அண்ணா அப்படின்னு மரியாதையே சொல்லுங்கள். சிவபாபா சொல்கிறாரு, ரிமம் என்னை நினைவு செய்யுங்க. சிவபாபாவை தான் ருத்ரான்னு சொல்கிறோம், அவர் தான் இந்த ருத்ரஞான யக்கியத்தை படைச்சிருக்கிறார். ஸ்ரீகிருஷ்ணர் ருத்ரஞான யக்கியத்தை படைச்சதா எங்கேயுமே நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. மனிதர்கள் ருத்ரஞான யக்கியத்தை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ருத்ரனாகிய சிவபாபா தான் இந்த ருத்ரஞான யக்கியத்தை படைச்சிருக்கிறார். நமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்குறாரு, யோகத்தையும் கற்றுக் கொடுத்து ராஜ்யத்தை அடைய வைக்கிறார் இல்லையா. இந்த ஞானம் யோகம் ராஜயோகம் எதுக்கு, ராஜ்யத்தை அடையிறதுக்காக. பாபா சொல்கிறாரு, பகவானுடைய மகா வாக்கியம் என்னது, என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க. ஏன்னா எல்லோருக்கும் இப்போ இறுதி நொடி நடந்துகிட்ருக்குது, எந்த நொடி வேணாலும் முடிஞ்சிடும் இல்லையா. கடைசி நேரம் தான் நடந்துகிட்ருக்குது. ஒரு பாட்டுரிமை நாடகம் விடும் நேரம் தான் உச்ச காட்சி நடக்குதுமா, அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்குது. ஸோ அந்த கடைசி நேரம் அப்பா நினைவில் இருந்தால் தான் நீங்கள் போக முடியும். ஸோ இப்போவும் நீங்கள் பாபா நினைக்கலன்னா கலப்படமான நினைவு இருந்தால் என்ன சொல்கிறது, தன நிரந்தரமாக என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க. எல்லோரும் இப்போ வானப்பிரஸ்த நிலையில் தான் இருக்கிறீங்க, எல்லோருமே வீட்டுக்கு வர வேண்டிய நேரம் வந்துடுச்சு பறந்தாமல் வீட்டுக்கு வர்றதுக்கு. யாராவது இறக்கிற தருவாயில் மரணப்படுக்கையில் இருந்தாங்கன்னா என்ன சொல்கிறாங்க, கடவுளை நினைங்க. எல்லா மதத்துக்காரங்களும் அதான் சொல்லுவாங்க, அது மனிதர்கள் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே கடவுளே வந்து சொல்கிறாரு, நீங்கள் நல்லா இருக்கிறத நினச்சிட்டு இருக்கீங்களா, உங்கள் முன்னாடி மரணம் இருக்குது. அப்போ நம்ம எல்லாமே மரணப்படுக்கையில் தான் இருக்கிறோம் இல்லையா. பீஷ்ம பிதாமகர் அம்பு படுக்கையில் இருந்தாருன்றாங்களே, அப்போ அம்பு படுக்கையில் இருக்கும்போது அவர் ஞான கங்கை குடிச்சிட்டு இருக்கிறார். அப்போ ஞான விஷயங்களே உள்ளே ஓடிட்டு இருக்குது, அது நம்மளுடைய விஷயம்தான். உங்கள் முன்னாடி மரணம் நின்றுட்டு இருக்குது, ஒருத்தர் கூட அந்த மரணத்துக்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி நேரத்தில் தான் பாபா வந்து இந்த ஞானத்தையே கொடுக்குறார், குழந்தைகளே என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க, உங்களுடைய பாவம் எல்லாம் எரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதுதான் ஞான அக்னி. இந்த ஞான அக்னியில் ஆத்மா மூழ்கி கிடக்கிறதன் மூலமாக, சாரி, இந்த யோக அக்னி நினைவு அக்னி இதில் மூழ்கி இருப்பதன் மூலமாக தான் நம்முடைய பல ஜென்மத்து பாவங்கள் எரியும்னு பாபா உத்தரவாதம் கொடுக்குறார். ஏன்னா பாவத்தை எரிக்கிறதுக்கு வேறு வழியே கிடையாது, ஆத்ம தூய்மை ஆகிறதுக்கு பாபா நினைவு விட்டால் வேறு வழியே கிடையாது. ஸோ உங்கள் தலையில் இருக்கிற இந்த பாவ சுமையின் காரணமாக தங்கத்தில் கலப்படம் ஏற்பட்டு இருக்குது. அதனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, வெறும் 9 கேரட்டு தான் இருக்குது, அவ்வளோ கலப்படம் இருக்குது. 9 கேரட் தங்கமாகிடுச்சு ஆத்மா. 9 கேரட்டு தான் தங்கம் இருக்குதுன்னா அதை யாரும் இயற்கையான வயிறுன்னு சொல்ல மாட்டாங்க, இயற்கையான சொக்கத்தங்கம்னு சொல்ல மாட்டாங்க, செயற்கையான தங்கம் கலப்படமுள்ள தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ மீண்டும் 24 கேரட் சொக்கத்தங்கமாக எப்படி மாறுறது, அதாவது ஆத்மா எப்படி தூய்மையாகிறது, பாபா நினைவில் இருக்கிறதன் மூலமாக தான் ஆக முடியும். அந்த நினைவு அக்னியின் மூலமாக தான் ஆத்மா 24 கேரட் சொக்கத்தங்கமாக ஆக முடியும். ஸோ தூய்மையான ஆத்மாவுக்கு தான் தூய்மையான ஆபரணங்கள் கிடைக்கும் இல்லையா. உடலும் அங்கே அழகாக இருக்கும் சொர்க்கத்தில், அது இல்லாமல் ஆபரணங்கள் நகைகள் எல்லாமே கிடைக்கும், ரொம்ப சுத்தமானதாக கிடைக்கும். எப்போ ஆத்மா சுத்தமாயிடுச்சுன்னா, அதுக்கு தான் அப்பா நினைவிலிருந்து சுத்தமாகுங்க சுத்தமாக்குங்க அப்படிங்கிறார். நீங்கள்
உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப பணிவாக ரொம்ப அன்பாக பேசணும். அந்த பணிவுத்தன்மை மேலே இருக்கணும் இல்லையா. ஞானம் தடுமாறினாலும் பணிவு தடுமாறக்கூடாது, அதில் கவனம் கொடுக்கணும். இது அதே மகாபாரத யுத்தம் தான் புரிய வைங்க. இந்த யுத்தத்தை ருத்ரஞான யஜ்யம்னு சொல்லலாம்னு புரிய வைங்க. இப்போ தான் நமக்கு கடவுள் படைத்த உலகத்தின் முதல் இடை கடை பற்றிய ஞானம் கிடைக்குது. வேறு எங்கேயுமே இந்த ஞானம் கிடைக்காது. இங்கே சொல்லிட்டு இருக்கிறது கடவுள். அவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சத்தியத்தை போதிக்கிறேன். பல ஜென்மமாக நீங்கள் பக்தி பண்ணீங்க, அப்பாவை வர சொல்லி. ஸோ வந்துட்டார். வந்து வர்றது எதுக்கு? ஞானத்தை கொடுக்க. ஸோ ஞானத்தின் ஆரம்பம் இது. பக்தியை இரவுனும் ஞானத்தை பகல்னும் சொல்லப்படுது. அப்போ ஞானத்துடைய ஆரம்பம் வந்து சங்கமயுகம். ஏன்னா அரைக்கல்பமும் ஞான மார்க்கம் தான், அதோடைய ஆரம்பம் பார்த்திங்கன்னா சங்கமயுகம். பக்தின்றது இரவு, ஞானம்ங்கிறது பகல். ஸோ சத்தியுக திரேதாயுகம் ரெண்டுமே பகல், துவாபரயுக கலியுகம் ரெண்டுமே இரவு. தங்க யுகத்தில் பக்தியே கிடையாது இல்லையா, அது ஞானமாக இருக்கும். அங்கே பக்தியுடைய பேர் அடையாளமே இருக்காது, ஏன்னா துக்கம் இருந்தால் தானே பக்தி பண்ண போகிறாங்க. ஸோ எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ ரொம்ப யுக்தியாக புரிய வைக்கணும். நண்பர்கள் உறவினர்கள் யார் வந்தாலும் ஞான அம்பு எய்வதற்கு முன்னாடி நீங்கள் ஒன்று செக் பண்ணணும். என்ன தெரியுமா? நேரம் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா நீங்கள் ஒன்று பேசினாலே நடுவில் தேவையில்லாமல் ஒம்பு வளர்க்குறவங்க கூட இருக்கிறாங்கன்னா அமைதியாக இருக்கணும். அவங்க அண்ணாண்டு போனோடனே அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு உறுதிப்படுத்திட்டு இந்த ஞானத்தை கொடுக்கணும். ஏன்னா இந்த ஞானத்தை கொடுக்கறதுக்கு ரொம்ப யுக்தி யூஸ் பண்ணோம். ஏன்னா இது இதுக்கு தான் மாயை தடை விதிச்சுக்கிட்டே இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அதனால் யுக்தியை உருவாக்குங்க. பாபா நிறைய விதமான வழிமுறைகள் சொல்லி கொடுத்துருக்கிறார் சேவை பண்ணுறதுக்கு. தூய்மை ரொம்ப ரொம்ப நல்லது, அற்புதமானது, முக்கியமானது. லக்ஷ்மி நாராயணன் பூஜைக்கு தகுதியுடையவர்களாக இருக்கிறாங்க. அவங்க பூஜைக்குரியவர்கள் லக்ஷ்மி நாராயணன். காரணம், அவங்க தூய்மையாக இருந்தாங்க, பூஜைக்கு தகுதியுடையவராக இருந்தாங்க. ஆனால் அவங்களே 84 பிறவி எடுத்து இப்போ அழுக்கானவர்களாக பூஜாரிகளாக மாறிட்டாங்க. தூய்மையானவர்கள் வந்து அசுத்தமானவர்களை கும்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் சொர்க்கத்தில் பக்தி இருக்காது. சிலர் வந்து அழுக்கானவர்கள்கிட்ட வந்து விலகி ஓடி போயிடுறாங்க இல்லையா. சன்னியாசிகள்லாம் அப்படி தான் விட்டுட்டு போயிடுறாங்க. வல்லபாச்சாரிகள் கிருஷ்ண பக்தரில் ஒரு பிரிவினர். அவங்க யாருமே தங்களுடைய காலை கூட விட மாட்டாங்க பாருங்கள் இல்லையா. ஒரு குருமார்கள்னால் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கங்களே, இவங்கள காலில் கூட விட மாட்டாங்க. ஏன்னா யாரும் தொடக்கூடாது, எல்லாம் அசுத்தமானவர்கள் அப்படின்னு தெரியறதுனால. மனிதர்கள் அழுக்கானவர்கள்னு அவங்க நம்புகிறாங்க. கோயில்களில் கூட தேவதைகளுடைய சிலைகளை பிராமண பூசாரி தான் தொடுறாங்க, வேறு யாரும் தொடுறது கிடையாது. சூத்ர மனிதர்கள் வந்து அந்த விக்கிரகத்தை தொடுறதுலேருந்து தடை விதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பிராமண பூசாரிகள் மட்டும்தான் அந்த தேவதைகளுடைய சிலையை குளிப்பாட்ட முடியும், அபிஷேகம் பண்ண முடியும். வேறு யாருக்கும் கருவறைக்கு உள்ளே போகிறதுக்கு அனுமதியே கிடையாது அப்படின்னு பாபா சொல்கிறார். ஆனால் அது இங்கே தான் மெயினாக இருக்குது, தமிழ்நாட்டில் தான் அப்படி இருக்குது. பட் வடநாட்டில் வந்து யார் வேணாலும் போய் பூஜை பண்ணலாம், சிவலிங்கத்துக்கு யார் வேணாலும் பாலாபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது சின்ன சின்ன கோயிலில் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன கோயிலில் பார்த்துருக்குறோம். பெரிய கோயிலில் வந்து அந்த பிராமண பூசாரிகள் தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஸோ நிறைய வித்தியாசம் இருக்குது அந்த கலியுக பிராமணர்களுக்கும் சங்கமயுக பிராமணர்களாகி உங்களுக்கும். ஸோ இதை பாபா ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, நீங்களும் அழுக்கானவர்களோடு எந்த தொடர்பும் வச்சுருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறார். ஏன்னா அவங்க கர்ப்பத்தில் பிறந்த பிராமணர்கள் தான், அவங்களே அவ்வளோ சுத்தமாக இருக்கிறாங்கன்னா நீங்கள் உண்மையான பிராமணர்கள், வாய் வழியாக பிறந்த பரிசுத்தமான பிராமணர்கள். அப்போ நீங்கள் எவ்வளோ தூய்மையாக இருக்கணும்
இல்லையா? ஸோ அந்த பிராமணர்களுக்கும் இதை நீங்கள் நல்லா புரிய வைங்க. ரெண்டு விதமான பிராமணர்கள் இருக்கிறாங்க. ஒருத்தர் வாய்வழி வம்சத்தினர், அதாவது பிரம்மா பிரஜாபித்த பிரம்மாவுடைய வாய்வழியாக பிறந்த பிராமணர்கள், இன்னொருத்தர் கர்ப்பத்தின் வழியாக பிறந்த பிராமணர்கள் அப்படின்னு புரிய வைங்க. அதுவும் பிரம்மா வாய்வழியாக பிறந்த பிராமணர்கள் தான் மிக மிக உயர்ந்தவர்கள். அவங்க தான் உச்சி குடுமி இல்லையா? பிரம்மாவையும் சேர்த்து உச்சி குடுமி. ஏன்னா மிக உயர்ந்தவர்கள்ன்றதுனால உச்சி குடுமையாக காட்டுறாங்க. ஞான யஜ்யம் படைக்கப்படும் பொழுது பிராமண பூசாரிகள் தான் அதை பராமரிக்கிறாங்க இல்லையா? அந்த யஜ்யத்தை வளர்க்குறது யார்? பிராமணர்கள் தான். ஆனால் நம்மளுடைய ஞானம், நம்மளது வந்து ஞான யஜ்யம் இல்லை ஸ்தூல யஜ்யம் கிடையாது. ஆனால் இதையும் பார்த்துக்கிறது பிராமணர்களாகிய நீங்கள் தான். பிராமணர்களுக்கு வந்து முதல்ல ஞானம் கிடைக்குது அப்பா கிட்டேருந்து, பிறகு அந்த ஞானத்தை தாரணை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உலகம் அழியும்போது நம்மளுடைய முயற்சிக்கு ஏற்ப தேவதைகளாக நாம் மாறுறோம். பலவிதமான ஜாதி முறைகளை பற்றி பாபா புரிய வச்சிருக்கிறாரு. சேவை செய்யக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து சேவை செய்கிறதுல ஆர்வம் இருக்கும். எங்கேயாச்சும் எக்ஸிபிஷன் வந்துச்சுன்னா உடனே ஓடி போயிடுவாங்க சேவை செய்கிறதுக்கு. அவங்க போய் ஆகணும், இந்த ஞான வார்த்தையை சொல்லி புரிய வச்சாகணும் அப்படின்ற உணர்வு அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். பிரஜைகள் வந்து இந்த மாதிரி கண்காட்சியில் நிறைய உருவாகிட்டே இருப்பாங்க. ஏன்னா தானாகவே வராங்க இல்லையா? ஸோ தானாகவே வரும்போது நம்ம கொடுக்குற ஞானத்தை நல்லாவே கேட்பாங்க. ஸோ அதனால் நல்ல புத்திசாலியாக இதை புரிய வைக்கக்கூடிய குழந்தைங்க தேவை இந்த மாதிரி சேவை செய்கிறதுக்கு. யாராவது ஃபுல்லாக புரிய வைக்க முடியல அப்படின்னா இவ்வளோதானா பிரம்மகுமாரிகள் கொடுக்குற ஞானம் அப்படின்னு மக்கள் நக்கல் அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அப்போ இது அவசேவையாயிடுது, பிரம்மகுமாரிகளுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு ஆயிடுது. ஸோ அதனால தான் இந்த வழிகாட்டிகளாகி ஞானத்தை கொடுக்குறவங்களை கண்காணிக்கிறதுக்கு ஒரு சிலர் நியமிக்கணும். அவங்க கரெக்டாக சொல்கிறாங்களா, இல்லாட்டினா முடியல அப்படின்னா டக்குன்னு இவங்க கண்காணிக்கிறவங்க வந்து விளக்கம் கொடுத்துட்டு அவங்கள அனுப்பிச்சிட்டு நல்லா இருக்கிறவங்கள படத்துக்கு பக்கத்தில் நிற்க வைக்கலாம் விளக்கம் கொடுக்கறதுக்கு. யாராவது முக்கியமானவர்கள் வராங்க அப்படின்னா நல்லா பேச தெரிஞ்சவங்க தான் அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சமாவது புரியும். யார் வந்து தெளிவாக பேச முடியாதவர்களாக இருக்கிறாங்களோ அவங்கள நீக்கணும் இல்லையா? இல்லாட்டினா அப்பா பேர் தான் கெட்டு போகும். ஸோ இதை வந்து மேற்பார்வையிடுறதுக்குன்னு ஒரு சிலர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வேலையை நீங்கள் கொடுக்கணும். பெரிய இந்த கலியுகத்தின் பாஷையில் யாரெல்லாம் மகாத்மான்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வரவேற்பு கொடுத்து அழைப்பிதழ் கொடுத்து வர வச்சு கண்காட்சியில் அழகாக புரிய வைக்கணும். ஸோ அவங்கக்கிட்ட புரிய வைங்க, எங்களுக்கு கடவுள் இது தான் சொல்கிறார், நான் தான் கடவுள், உயர்ந்ததிலும் உயர்ந்தவன், நான் தான் உங்கள் அனைவரின் தந்தை பரமபிதா, நான் தான் இந்த முழு சிருஷ்டி சிருஷ்டித்த படைப்பவர் அல்லது சிருஷ்டிகர். ஸோ அந்த ஒரு சிவத்தந்தையை தவிர மற்ற எல்லாமே படைப்பு தான், அவருடைய படைப்பு தான். ஸோ அதுக்கு தான் படைப்பு பின்னாடி போகாதீங்க, இறைவனை மட்டும் நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்பா கிட்ட இருந்து தான் நமக்கு ஆஸ்தி கிடைக்குது. மற்றபடி சகோதரன் சகோதரனுக்கு ஆஸ்தியை கொடுக்க மாட்டோம். ஸோ அப்போ நம்ம யாரை நினைக்கணும்? அப்பாவை தான் நினைக்கணும். பிரம்மா பாபா கூட நமக்கு மூத்த சகோதரர் தான் இல்லையா? ஸோ சுகதாமத்தின் ஆஸ்தியை வந்து எந்த மனுஷனும் கொடுக்க மாட்டான். ஸோ அப்போ சிவபாபாவே நினச்சிட்டு இருக்கிறதான புத்திசாலித்தனம். பாபா மட்டும்தான் நமக்கு ஆஸ்தியை கொடுக்குறார். அவர் தான் எல்லோருக்கும் முக்தி ஜீவன் முக்தியை கொடுக்கக்கூடிய வள்ளல். அவரைத்தான் நம்ம நினைக்கணும். அந்த சிவத்தந்தையே வந்திருக்கிறார், வந்து புதுயுகம் சத்யுகத்தை ஸ்தாபனை பண்ணுறார். சுபாபா தான் அனைவருக்கும் சத்கதியை கொடுக்குற வல்லல். அதனால் அந்த ஒரு சிவத்தந்தையை தான் நினைக்கணும். அவர் தான் வந்து சத்யுகத்தை ஸ்தாபனை பண்ணுறார். பிரம்மாவின் வாய்வழியாக இந்த ஞானத்தை கொடுத்து சத்யுகத்தை ஸ்தாபனை பண்ணுறார். ஸோ அவர் சத்யுகத்தை ஸ்தாபனை பண்ணுறதுனால தான் அவருடைய பிறந்த நாளை கோலாகலமாக சிவராத்திரின்னு கொண்டாடுறோம். ஆனால் மனிதர்கள் சிவராத்திரி கொண்டாடினா கூட எதுக்காக கொண்டாடுறாங்க, அவர் என்ன பண்ணார்னு யாருக்குமே தெரியாது, எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. சிவபாபா நமக்கு ராஜயோகத்தை போதித்து ஆஸ்தியை கொடுக்குறார்.
அதனால்தான் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறோம். பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கினார் 5000 வருஷத்துக்கு முன்னாடி கூட, மற்றபடி லட்சக்கணக்கான வருடங்கள் முன்னாடிலாம் கிடையாது, வெறும் 5000 வருஷம்தான், லட்சக்கணக்கான வருடங்கள் தான், ஞாபகமே இருக்காது இல்லையா. ஸோ நம்ம முன்னாடி பாபா வந்து நேரம் காலம் எல்லாத்தையுமே தெளிவாக புரிய வைக்கிறார். இதை யாருமே தப்புன்னு நிரூபிக்கவே முடியாது. புது உலகமும் பழைய உலகமும் சமமாக பாதி பாதியாக தான் இருக்க முடியும். மனிதர்கள் வந்து சத்தியுகத்துடைய காலம் லட்சக்கணக்கான வருடங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் பாபா சொல்கிறாரு, ஒருவேளை ஒரு யுகமே அத்தனை வருஷம் லட்சக்கணக்கான வருஷம்னா எதையுமே துல்லியமாக கணிக்கவே முடியாது, எதையுமே துல்லியமாக கணக்கிட முடியாது. ஆனால் உண்மையிலே ஸ்வஸ்திக்கில் 4 சமமான பாகங்கள் தான் இருக்குது. ஒவ்வொரு யுகமும் 1250 வருடங்கள். ஸோ இப்போ கணக்கு அழகாக நம்ம போடலாம். ஆனால் பாவம் மனிதர்களுக்கு இந்த கணக்கை பற்றி தெரியல, அதனால தான் அவங்க சோழிக்கு சமமானவர்களாக இருக்கிறாங்க, விலை மதிப்பற்ற கொஞ்சம் கூட மதிப்பற்றவர்களாக இருக்கிறாங்க. பாபா நம்மளை வைரத்துக்கு சமமாக விலை மதிப்பற்றவராக மாத்துறார். எல்லாருமே இங்கே அழுக்காக தான் இருக்கிறாங்க, அதாவது பாவிகளாக இருக்கிறாங்க, பாவம் செஞ்சுருக்கிறாங்க. அதனால தான் எல்லாருமே இங்கே கடவுளை நினைக்கிறாங்க. கடவுள் வந்து நமக்கு ஞானத்தை கொடுத்து அழகாக்குறார், இல்லை ஞானத்தினால் அழகாக்குறார். குழந்தைங்களை ஞான ரத்தினங்கள்னால் அலங்கரிக்கிறார். பாருங்கள், இந்த ஞான அலங்காரம் அணிந்த பிறகு நீங்கள் என்னவாகிறீங்க, லக்ஷ்மி நாராயண் ஆகிறீங்க, அதுதான் உங்களுடைய லட்சியம். பாரதம் ஒரு காலத்தில் எப்படி மணிமகுடம் சூடப்பட்டு இருந்தது அப்படிங்கிறத மறந்துட்டீங்களா? இந்த உலகத்துக்கே ஒரு பொன்னாரமாக இருந்தது. அப்புறம் முஸ்லீம் சகோதரர்கள் வந்து இங்கேருந்து வைரங்கள், சோமநாதர் ஆலயத்தில் இருந்த வைரம் இதையெல்லாம் கொள்ளையடிச்சுட்டு அவங்களுடைய மசூதியில் அதை பயன்படுத்தினாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் இப்போ இதுதான் ரேட்டுன்னு சொல்லவே முடியாது, அவ்வளோ விலை மதிப்பற்றது. அது மாதிரி நிறைய ரத்தினங்களிலும் ராஜாக்களுடைய கிரீடத்தில் பதிக்கப்பட்டு இருந்துச்சு. ஆரம்பத்தில் ஒரு சிலருடைய கிரீடத்தில் பதிக்கப்பட்ட ரத்தினங்களுடைய விலை வந்து லட்சக்கணக்கான ரூபாய் இருக்கும். அது வந்து பாபா 69 முன்னாடி வந்த வானிலை சொல்கிறார். இப்போ கோடிக்கணக்கான ரூபாய் இருக்கும். ஒரு சிலது 5000 அந்த மாதிரி ரூபாய் மதிப்புள்ளதாக இருக்கும். இப்போ எல்லாமே செயற்கையாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, இயற்கையானதே இல்லை. ஏன்னா இங்கே இருக்கிற சந்தோஷமும் அந்த மாதிரி தான் இருக்குது, செயற்கையான சந்தோஷம், ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத சந்தோஷம். ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாமே என்னது, ஸோ அற்பகால சந்தோஷம், மற்ற நேரம் ஃபுல்லாகவே என்னது, வெறும் துக்கம்தான். அதனால தான் சன்னியாசிகள் சொல்கிறாங்க, சந்தோஷம் இந்த கலியுகத்தில் காக்கை எச்சத்துக்கு சமம், அது எங்களுக்கு தேவையே இல்லைன்ட்டு குடும்பத்தை விட்டுட்டு காட்டுக்கு போயிடுறாங்க, குடும்பம் வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு. ஆனால் அப்படி வைராக்கியமாக போனவங்களே இப்போ என்ன ஆகிட்டாங்க, கலியுக இறுதியில் தம பிரதானம் ஆயிட்டாங்க. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, காட்டில் இருக்க முடியாமல் புலன் இன்பத்துக்கு அடிமையானதுனால சிட்டியில் வந்துடுறாங்க. அப்போ இதை போய் நம்ம யாருக்கு முறையிட முடியும்? பாருங்கள், ஒரு துறவி இப்படி பண்ணலாமா அப்படின்னு நம்ம யார்கிட்ட போய் கேட்க முறையிட முடியும்? ஏன்னா இப்போ ராஜாவும் இல்லை ராணியும் இல்லை, நம்ம சொல்கிறத யாரும் கேட்க போகிறதும் கிடையாது. ஸோ அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களுக்கு வழி இருக்குதுப்பா, உனக்கு பிடிச்சா யாரோ பிடிக்கட்டினா போன்றுவாங்க. ஸோ யார் என்ன விரும்பினாலோ அதை பண்ணிக்கலாம். இந்த உலகமே அவங்கவுங்களுடைய எண்ணங்களால் தான் உருவாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு புதுசாக ஒரு சித்தாந்தத்தை சொல்லிடுறாங்க. பாபா வந்து குழந்தைங்களை மறைமுகமாக முயற்சி பண்ண வைக்கிறார். நீங்கள் அளவற்ற சந்தோஷத்தை அனுபவம் பண்ணீங்க, மற்ற தர்மங்கள் எல்லாமே கடைசியில் தான் விருத்தி அடைஞ்சிருக்குது, பிறகு இறுதியில் என்ன வரும், யுத்தம் நடக்கும், பயங்கரமான யுத்தம் நடக்கும், ஒருத்தர் ஒருத்தர் வெட்டி வீழ்த்திக்குவாங்க. அது பாரதத்தில், அது இல்லாமல் மற்ற இடங்களில் அணு ஆயுத போர் இந்த மாதிரிலாம் நடக்கும். நீங்கள் முழு கல்பத்தில் முக்கால் பங்கு நீங்கள் சுகத்தை தான் அனுபவம் செஞ்சீங்க. அதனால்தான் பாபா சொல்கிறாரு,
தேவதா தர்மம் உங்களுக்கு அளவற்ற சந்தோஷத்தை கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி சந்தோஷம் நிறைந்த சொர்க்கத்தின் எஜமானராக உங்களை நான் மாற்றுறேன். வேறு எந்த தர்மஸ்தாபகரும் ராஜ்யத்தை நிறுவுறது கிடையாது. ஸோ பாபா தான் ராஜ்யத்தை நிறுவுறார். குழந்தைங்க மூலமாக குழந்தைங்க தான் இந்த ராஜ்யத்தில் ராஜ்யம் பண்ணுறாங்க. அதேமாதிரி தர்மஸ்தாபகர்கள் வந்து யாருக்கும் முக்தியோ ஜீவன் முக்தியோ கொடுக்கறது கிடையாது. வந்தாங்க, அவங்க தர்மத்தை ஸ்தாபனை பண்ணிட்டு போயிடுறாங்க, அவ்வளோதான். அவங்களுமே இறுதியில் என்ன ஆகிட்டாங்க, தம பிரதம கீழானவர்களாக ஆகிட்டாங்க. ஸோ எல்லோரையும் இப்போ முழு சதோ பிரதமாக ஆக்கிறதுக்கு பாபா தான் இறுதியில் வர வேண்டியதாக இருக்குது. லட்சக்கணக்கான மனிதர்கள் இங்கே வராங்க, ஞானத்தை எடுக்கிறாங்க, ஆனால் பாவம் அவங்களுக்கு எதுவுமே புரியல. சில குழந்தைங்க பாபாட்ட லெட்டர் எழுதுறாங்க, பாபா இவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டார் பாபா, நல்ல ஆத்மா பாபா அப்படின்ட்டு பாபா சொல்கிறார். அப்படிலாம் கிடையாது, அவருக்கு ஒன்றுமே புரியல. ஒருவேளை அவர் ஸோ உண்மையில் நீங்கள் சொல்கிற நல்லா புரிஞ்சுது, நல்ல குழந்தைன்னு சொல்கிற ஆத்மாவுக்கு சத்தியமாக ஒன்றும் புரியல, அப்படி புரிஞ்சிருந்துச்சுன்னா பாபா வந்துட்டாருன்னு அவங்க மட்டும் புரிஞ்சிருந்தாங்கன்னா அவர் நம்மளை சொர்க்கத்துக்கு எஜமானர் ஆக்குறாரு கடவுள் அப்படின்னு புரிஞ்சிருந்தா உடனடியாக அந்த போதையில் வந்து டிக்கெட்டை வாங்கிட்டு இங்கே ஓடடி வந்திருப்பாங்களா என்னை பார்க்க. ஸோ அதனால் அவங்களுக்கு நிச்சய புத்தி வரலை. ஸோ இருந்தாலும் தானாக வந்துட முடியாது இல்லையா, சென்டர் மூலமாக தான் வர முடியும். ஸோ சென்டரில் லெட்டர் வாங்கிட்டு வரணும் அப்பாவை சந்திக்கிறதுக்கு. நீங்கள் அப்பாவை அடையாளம் கண்டுட்டீங்க அப்படின்னாலே அப்பாவை உங்களால் பார்க்காமல் இருக்க முடியாது. உங்களுக்கு அளவற்ற போதை இருக்கணும். யார் இந்த மாதிரி அளவற்ற போதையுடையவராக இருக்கிறாங்களோ அவங்க அளவற்ற சந்தோஷம் உள்ளுக்குள்ளே இருக்கும். அவங்களுக்கு அவங்களுடைய புத்தி வந்து தன்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் பின்னாடி போகாமல் முழுக்க முழுக்க இறைவனோடவே இணைஞ்சி இருக்கும், ஐக்கியமாகி இருக்கும். ஆனால் உங்கள் நிறைய பேருடைய புத்தி எப்படி இருக்குது, அங்கேயும் இங்கேயும் அலப்பாஞ்சிட்டு இருக்குது. உங்கள் வீட்டில் குடும்பத்தோடு இருந்தாலும் தாமரை மலர் எப்படி சேத்துல இருந்தாலும் விலகி இருக்குதோ அந்தமாதிரி நீங்கள் தூய்மையாக இருக்கணும், அப்பா நினைவில் இருக்கணும். உங்கள் மைண்டில் அப்பா மட்டும்தான் இருக்கணும். இது ரொம்ப ஈஸி. ஸோ எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அப்பா நினைவிலேயே இருங்க. அப்போ தான் பாவங்கள் எரியும், நீங்கள் தூய்மையாகி மிக உயர்ந்த பதவியை அடைய முடியும். ஸோ நீங்கள் வேலைக்கு லீவு போட்டுட்டு ஒரு நாளோ அல்லது சில நாட்கள் லீவு போட்டு கூட நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நினைவு யாத்திரைக்காகவே லீவ் போட சொல்கிறார், எவ்வளோ சூப்பர் இல்லையா. ஏன்னா நீங்கள் நினைவில் உட்காரணும் அப்படின்னா நான் அப்பாவுடைய நினைவுன்ற விரதத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அளவற்ற பொக்கிஷங்களை சேமிக்க முடியும், உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் அழிக்கப்படும். இப்போ அங்கே லீவ் போட்டு வந்து இன்றைக்கி சொல்கிறார். இது பார்த்திங்கன்னா கந்த சஷ்டி பூஜை அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா விரதம் முழு நாள் சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்னா லீவ் போட்டுட்டு வந்து இருக்க சொல்லுவாங்க. தண்ணி கூட விழுங்க, பச்சை தண்ணி கூட குடிக்காமல் இருக்கிற அந்த கடுமையான விரதத்துக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த கஷ்டம்லாம் கிடையாது. பட் ஆனால் இந்த நினைவுனால இவ்வளோ லாபம் இருக்குது, பாவம் எரியுது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் தாராளமாக லீவ் போட்டு கூட வந்து நினைக்கலாமே. ஸோ பாபா நினைக்கிறது எவ்வளோ முக்கியம்னு சொல்கிறார். அதன் மூலமாக தான் பாவமும் எரியும், ஆன்மீக வருமானமும் சேமிப்பாகும். ஸோ பாபா நினைவிலிருந்து முழு தூய்மை ஆகணும் நீங்கள். ஆனால் முழு நாளும் உங்கள் யாராலையும் நினைவில் இருக்க முடியறது கிடையாது. அதுக்கு மாயா பலவிதமான தடைகளை உருவாக்கிக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் நீங்கள் முயற்சி பண்ணி வெற்றி அடைய முடியும். இன்றைக்கி நான் முழு நாளும் தோட்டத்தில் உட்காந்து அப்பாவை நினைக்க போகிறேன் அப்படின்னு நினைங்க. அப்பாருங்க, நீங்கள் நினைக்கணுன்னாலே அதுக்கு முன்னாடியே உங்களுக்குள்ளே இந்த சிந்தனை ஓடிட்டே இருக்கணும், நான் முழு நாளும் தோட்டத்தில் உட்காந்து அப்பாவை நினைக்க போகிறேன் அப்படின்ட்டு. அதேமாதிரி சாப்பிடும்போதும் நான் இப்போ சாப்பிடும் பொழுது அப்பா நினைவிலேயே இருக்க போகிறேன். ஸோ இது நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணும்போது தான் சாப்பிட்றது ஃபுல்லாக அப்பா நினைவிலே சாப்பிட முடியும். ஆனால் இதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். ஏன்னா மாயை ஏமாற்றிட்டு பாருங்க, சாப்பிட்றது ஒரு 10-15 நிமிஷம் சாப்பிட்றோம், அந்த 15 நிமிஷம் கூட பாபா நினைவு வர விட மாட்டேங்குதுன்னா காரணம் நீங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லி ஞாபகப்படுத்திக்கணும், அந்த கவனத்தை எடுத்துகிட்டு வரணும், முயற்சி பண்ணணும். கண்டிப்பாக தூய்மை ஆகணும் இல்லை, சாப்பிட்ற நேரம் கூட நினைக்கலன்னா அப்புறம் எங்கே தான் நினைக்க போகிறீங்க. நீங்கள் முயற்சி செஞ்சு எப்படி வெற்றி
அடைஞ்சிங்களோ அதை மற்றவர்களுக்கும் நீங்கள் சொல்லணும், மற்றவர்களையும் வெற்றி அடைய வைக்கணும், அப்பாவுடைய அறிமுகத்தையும் எல்லாருக்கும் கொடுக்கணும். அதுக்கு இந்த பேட்ஜ் வந்து ஒரு நல்ல சாதனம் இல்லையா? பேட்ஜ் வச்சு ஞானத்தை புரிய வைக்கிறது. நீங்கள் பாபாவுக்கு நீங்கள் ஒரு நாலு பேர் அல்லது பத்து பேரை கும்பலாக நிற்க வச்சுட்டு நீங்கள் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களா, தானாகவே கூட்டம் சேர்ந்துடும். என்ன இங்கே கூட்டம்ட்டு, இது எவ்வளோ பெரிய யுக்தியை பாருங்கள், சூப்பர் இல்லையா? நம்ம அவங்கள கூப்பிட்டு தேவையில்லை. ஒரு பத்து இருபது பேர் பிகேஸே கலர் ட்ரெஸ்ஸில் வந்துட்டு எல்லோருக்கும் ஒன்று சொன்னால் கூட்டம் இருந்துச்சுனாலே எல்லோரும் வந்துடுவாங்க. ஸோ இது வந்து செம யுக்தி. இது இப்போ நிறைய பேர் குழுமி நீங்கள் சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு சொல்லுங்கள், பாபா சொல்கிறாரு என் ஒருவனை நினைவு செய்யுங்க. ஸோ இந்த செய்தி கிடச்சிடுச்சு, இந்த செய்தியை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பொறுப்பு முடிஞ்சிச்சு. ஸோ எல்லோருக்கும் எப்படியாவது நம்ம செய்தியை கொடுக்கணும், ரொம்ப முக்கியம். அதேமாதிரி நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் சத்தமாக ரெண்டு பிகேஸ் இருக்கீங்கன்னா பாபா ஞானத்தை பற்றி பேசலாம். அப்போ மற்றவர்களும் கேட்பாங்க இது என்ன அப்படின்னு. ஸோ கூட நோட்டீஸ் இருந்தால் நோட்டீஸ் கொடுத்துட்டு நீங்கள் இவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க கவனம் கொடுத்து கேட்டுட்ருப்பாங்க, பஸ்ஸில் ட்ரெயினில் எல்லா இடத்துலையும். ஸோ அவங்க காதுக்கு ஒரு செய்தி போயிடுச்சுன்னா உங்களுடைய பொறுப்பு முடிஞ்சிச்சு. இல்லாட்டினா நம்ம தான் பொறுப்பு எல்லாத்துக்கும் இல்லையா? இனிமேலும் இனிமையான காணாமைப்பை கண்டெடுக்கப்பட்ட செலமான குழந்தைங்களுக்கு தாய் தந்தை பாப்தாதவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். நம்மளும் பாப்தாதவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் சொல்கிறோம். தானக்கண முக்கிய சாரம், வேலையிலேருந்து லீவு போட்டுட்டு நான் இன்றைக்கி ஃபுல்லாக நினைவில் இருக்க போகிறேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிவிட்டு நினைவில் உட்காருங்க. அது சூப்பர். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடைக்கும், அது ஒரு பெரிய விஷயமா தெரியும். ஆனால் இதுக்காகவே லாஸ் ஆஃப் பேயில் சம்பளமும் தியாகம் பண்ணிவிட்டு நான் லீவு போட்டுட்டு உட்காந்துருக்கிறேன் நினைவு பண்ணுறதுக்குன்னும்போது அந்த நேரத்தை நீங்கள் வீணாக்க மாட்டீங்க. ஸோ அதுக்கு தான் பாபா சார் லீவு போட்டுட்டு நினைவில் உட்காருங்க. மாயை மீது வெற்றி அடையணும் அப்படின்னா நினைவு நினைவு நினைவில் இருக்கிறதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ உங்கள் உற்றார் உறவினர்களுக்கெல்லாம் ரொம்ப அன்பாக புரிய வைங்க, ரொம்ப பணிவாக புரிய வைங்க. உங்களுடைய புத்தி வேறு எங்கேயுமே போகக்கூடாது, அலைப்பாயக்கூடாது. எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்பாக அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுத்துக்கிட்டே இருங்க. வரதானம் அனைத்து லௌகீக காரியங்களையும் அலௌகீக காரியங்களாக மாற்றி அனைத்து பலவீனங்களிலிருந்தும் விடுபட்டு இருக்கக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவானாகுங்க. யார் மாஸ்டர் சர்வசக்திவானாக ஞானம் நிறைந்த ஆத்மாக்களாக இருக்கிறாங்களோ அவங்க எந்த விதமான பலவீனத்தின் வசப்பட மாட்டாங்க, எந்த பிரச்சனைகளின் வசப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க எதை கேட்டாலும் எதை பார்த்தாலும் எதை நினைத்தாலும் எதை செஞ்சாலும் அதை லௌகீகத்திலேருந்து அலௌகீகமாக மாற்றிடுவாங்க. அமிர்த வலையிலேருந்து அவங்க பார்க்கறது கேட்குறது எல்லாத்தையும் அலௌகீகமாக மாற்றுறாங்க. ஸோ அது எப்படி அப்படின்னா, இப்போ சமைக்கிறோம் அப்படின்னா சமைக்கிறது வந்து அலௌகீக காரியம், ஆனால் அந்த நேரத்தில் நான் பரந்தாமத்தில் வந்து சக்தி கொடுத்துட்டு இருக்கிறேன், சக்தி கொடுத்துட்ருக்குறேன். ஸோ அது ஒரு அலௌகீக காரியமும் நடந்துகிட்ருக்கும், அல்லது அந்த உணவுக்கு சக்தி கொடுத்துட்ருக்குறேன், அல்லது ஆத்ம பயிற்சி. ஸோ மொத்தத்தில் அலௌகீக விஷயங்கள் அங்கே நடந்துகிட்ருக்கும். லௌகீக காரியத்தையே அலௌகீகமாக மாற்றுறதுன்றது இப்போ இதுதான். ஸோ அதனால் எந்த பலகீனத்தின் வசமும் ஆக மாட்டாங்க. ஏன்னா மைண்டும் பிஸியாக இருக்குது, ஆத்மா சக்தி எடுத்துக்கிட்டு இருக்குது, பாபா கிட்டேருந்து தொடர்பு இருந்துக்கிட்டு இருக்குது. பாபா கிட்டேருந்து சக்தி எடுத்தாலும் சரி சக்தி கொடுத்தாலும் சரி பயங்கர பவர்ஃபுல்லாக இருப்போம் இல்லையா? ஸோ அதனால் லௌகீகத்தை அலௌகீகமாக மாத்திரம் அமிர்த வேலை ஏஞ்சதுலேருந்து கேட்டது பார்த்தது பேசுறது எல்லாத்தையும் அலௌகீகமாக மாத்திரம். ஸோ எல்லாத்துலேயும் பரந்தாமத்துலேருந்து சக்தி கொடுக்குறேன், அல்லது சூக்ஷ்மதத்துலேருந்து சக்தி கொடுத்துருக்குறேன், அல்லது ஆத்ம பயிற்சி பண்ணியிருக்கேன், ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இதனால் லௌகீக கடமையும் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. அதே நேரத்தில் நம்மளுடைய அலௌகீக கடமை என்ன? உலகத்துக்கு சக்தி கொடுக்கறது, ஆத்மாவுக்கு சக்தி எடுக்கிறது. ஸோ அந்த அலௌகீக கடமையும் கவனத்தில் இருந்துக்கிட்டே நீங்கள் லௌகீக கடமையை நிறைவேற்றினீங்க அப்படின்னா எந்த விதமான விகாரத்தின் வசமாகவோ அல்லது மனிதர்களின் வசமாகவோ ஆகவே மாட்டீங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், உங்களை சுற்றி தமகுண வைப்ரேஷன் வாயுமண்டலம் தான் இருக்குது கலியுகம். வீட்டில் இருந்தாலும் சரி வெளியில் போனாலும் சரி, ஆனால் அதுக்கு நடுவில் இருந்தால் கூட எப்படி சேத்துலேருந்து தாமரை விலகி இருக்கோ அந்த மாதிரி விலகி இருப்பீங்க. ஸோ இந்த லௌகீக குப்பைக்கு இடையில் இருந்தாலும் அதுலேருந்து தாமரை மலர் மாதிரி விலகி இருங்க. அதுக்கு என்ன பண்ணோம், அலௌகீக கடமையை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய கடமை என்ன, சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, வாயுமண்டலத்தை சக்திசாலியாக மாற்றுறது. அதுதான் சம பவர்ஃபுல்லான வரதானம்.
ரொம்ப முக்கியமானதும் கூட. இதில் கவனம் கொடுக்கணும். ஸ்லோகன் பாபா சொல்லர் நாராயண் அவரதுக்கு ஏசியான வழி என்ன தெரியுமா, அமிர்தலை எஞ்சதுலேருந்து உங்கள் தொடர்பில் வர எல்லோரையும் திருப்திப்படுத்தி ஆசீர்வாதம் வாங்கிடுங்க. முதல் எட்டில் வந்துடுவீங்க, 108 வந்துடுவீங்க அப்படின்னு பாபா சொல்லர். ஸோ அதான் பாபா சொல்லர், நீங்கள் எல்லோரையும் திருப்தி மட்டும் படுத்துங்க, தானாகவே உங்களுடைய முயற்சியில் அதிவேகத்தில் போவீங்க, உயர ஜம்ப் பண்ணி போயிடுவீங்க, முன்னாடி வந்துடுவீங்க கடைசியில் இருந்து அப்படின்னு சொல்கிறார். ஸோ திருப்திப்படுத்தணும், அது ரொம்ப முக்கியமானது. ஸோ ஒவ்வொருத்தரும் நம்ம திருப்திப்படுத்துகிறோமா வார்த்தையினால் அப்படின்னு கவனம் செலுத்தணும். ஸோ இன்றைக்கி அவித்த ஸ்திதி பயிற்சிக்கான விசேஷ வீட்டுப்பாடம் என்ன அப்படின்னா, அமிர்த வேலை எழுந்திரிச்சதுலேருந்து உங்களுடைய எண்ணம் சொல் செயலில் கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எல்லாமே ஒரு ஒழுங்குபடி நடக்கணும். ஒரு வார்த்தை கூட வீணான வார்த்தையாக போயிடக்கூடாது, ஒரு எண்ணம் கூட வீணான எண்ணமாக போயிடக்கூடாது, ஒரு காரியம் கூட வீணான காரியமாக போயிடக்கூடாது. இதில் மட்டும் நம்ம கவனம் கொடுத்தா போதும். ஏன்னா மனிதர்கள் வந்து அவங்களுடைய பெரிய பெரிய மனிதர்களுடைய வார்த்தைகள் வந்து மக்கள் மனதில் ஆழமாக பதியுது, அது மாதிரி உங்களுடைய வார்த்தைகளும் ஆழமாக பதியணும். அந்த மாதிரி நல்ல வார்த்தைகள் இல்லையா பஞ்சடலாகின்றாங்களா, அந்த மாதிரி அவங்க மனசில் ஆழமான பதிகிற வார்த்தை தான் பேசணுமே தவிர தேவையில்லாமல் அதிகப்படியாக பேசாதீங்க இல்லையா. ஸோ அது மட்டும் இல்லை, விஐபிலாம் ரொம்ப பேச மாட்டாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்களும் ரொம்ப பேசாதீங்க இல்லை, பாபாவுடைய ஞானம் மட்டும் பேசணும், அவங்கக்கிட்ட அன்பை வெளிப்படுத்துறது கூட கம்மியான வார்த்தைகளில் வெளிப்படுத்தணும். ஸோ வீண் விஷயமே நமக்குள்ளே இருக்கவே கூடாது. ஸோ அப்போ அதுக்கு வரதானத்தில் சொன்ன மாதிரி அலௌகிக கடமை செஞ்சுக்கிட்டே நீங்கள் பேசுகிறீங்கன்னா அந்த பேச்சும் ரத்தன சுருக்கமாக இருக்கும், யோக பலம் இருக்கிறதுனால அது நல்லா ஆழமாகவும் பதியும். ஸோ அதிகமாக பேசாதீங்க. அதுதான் மெயினாக என்னென்னா மௌன விரதம்.